நம்ம சேனலில் வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு மெசேஜ் வரணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ரைட் சைடில் இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் வரும், அதே கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மெசேஜ் தவறாமல் வரும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கார் முதல் கனரக வாகனங்கள் வரை 14 ஆண்டுகளாக விபத்தில்லாத சேவை வழங்கி வரும் பெண் ஓட்டுநர். தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவில் அருகே கார் முதல் கனரக வாகனம் வரை இயக்கி அசத்தும் பெண் ஒருவர் அரசு பேருந்து ஓட்டுநர் ஆவதே தன்னுடைய இலக்கு என்று கூறி வருகின்றார். உமையத்தலையம்பட்டியைச் சேர்ந்த சீனித்தாய் என்பவர் தன்னுடைய கணவர் வெளிநாட்டிற்கு சென்று விட்டார். கார் ஓட்டும் பெண்களை கண்ணிமிக்காமல் பார்க்கும் தேசத்தில் பேருந்தை இயக்கி பெண் ஒருவர் கெத்து காட்டி வருகின்றார். துணிவு இவரது பிறவி குணம், காக்கி உடை இவரது கவச குண்டலம். தந்தை லாரி ஓட்டுநர் என்பதால் ஸ்டேரிங்கும் இன்ஜினும் சிறு வயதிலிருந்தே சீனித்தாய்க்கு தண்ணீர் பட்ட பாடு. தென்காசி மாவட்டம் ஊமைத்தலைவன் பட்டியைச் சேர்ந்த இவர் 19 வயதில் கனரக வாகனம் இயக்கும் உரிமம் பெற்று 14 ஆண்டுகளாக பேருந்து ஓட்டுநராக பணிபுரிந்து வருகிறார். இன்ஜின் சூட்டில் வேலை செய்வதற்கு ஆண்களே அழுத்து கொள்ளும் நிலையில் சீனித்தாய் சிரித்த முகத்தோடு ஸ்டேரிங் முன் அமர்ந்து வலம் வருகின்றார். பிற பெண்களைப் போல குடும்ப சூழல், பணப்பற்றாக்குறை என்ற பின்னணியெல்லாம் இவரிடம் இல்லை. பிடித்தே பேருந்துக்கு வாழ்க்கைப்பட்டேன் என்கிறார் இந்த இயந்திர மனிதி. ஏசி அறையில் பணியாற்றும் பெண்களுக்கு எண்ணற்ற இடர்பாடுகள் ஏற்படும்போது சாலையில் வலம் வரும் இந்த சாதனை மங்கையை எந்த அளவிற்கு இன்னர்கள் துரத்தியிருக்கும் என்பதை சொல்லி தெரிய வேண்டியதில்லை. ஆனால் அவர் அயர்ச்சி அடையவில்லை, முயற்சியை கைவிடவில்லை. உழைப்பு என்னும் எரிபொருளை வாழ்க்கை என்னும் வண்டியில் நிரப்பிக்கொண்டே இருந்தார். விளைவு, சொந்தமாக மினி வேன் வாங்கி சிறகடித்து பறக்கிறது இந்த சாகச பறவை. இவர் திருமணத்திற்கு பிறகு இவருடைய கணவரும் வெளிநாட்டில் டிரைவர் வேலைதான் பணிபுரிந்து வருகிறார். டிரைவர் வேலையில் ஆர்வம் கொண்ட இவர் தற்பொழுது அரசு பேருந்தை எப்படியாவது இயக்க வேண்டும் என்பதே தன்னுடைய இலக்கு என்று அரசுக்கு வேலைக்காக காத்திருக்கிறார். ஆண்கள் உலகில் வெற்றி பெற்ற பெண்களை மட்டுமே கவனிக்கப்படுவார்கள். ஆனால் அதற்கு பின்னால் இருக்கும் அவர்களின் போராட்டங்கள் சாயலில் விடப்படும். ஆனால் வெற்றி பெற்ற பெண்களை போற்றுவதை விட அவர்களின் போராட்டங்களை அங்கீகரிப்பதே சமத்துவம், மலருவதற்கான முன்னெடுப்பு. சீனித்தாய்களை போன்ற பல பெண்களும் இது போன்ற செயல்களில் ஈடுபட வேண்டும் என்றும் பலர் கூறுகின்றனர். இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காமல் உங்களோட கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். சீனித்தாயை நீங்கள் பாராட்டணும்னு நினச்சிங்கன்னா அதையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லி விட்டுருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.